ஆசியோகோப்பை கிரிக்கெட் தொடரில் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போட்டியானது இன்றைய தினம் நடைபெற உள்ளது. கடந்த முறை டி டுவெண்டி தொடராக ஆசிய கோப்பை போட்டி நடைபெற்ற போது இதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டு முறை மோதியது. லீக் சுற்றில் இந்தியா அணியும் சூப்பர் ஃபோர் சுற்றில் பாகிஸ்தான் அணியும் வெற்றி பெற்றது. எனினும் இந்திய அணி சூப்பர் ஃபோர் சுற்றில் இருந்து வெளியேறிய நிலையில் பாகிஸ்தான் அணி இறுதி போட்டி வரை சென்று தோல்வியை தழுவியது. இந்த நிலையில்தான் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் 50 ஓவர் போட்டிகளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் எத்தனை முறை மோதி இருக்கிறார்கள், அதில் யார் அதிக போட்டிகளில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். இதுவரை ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் 13 முறை நடைபெற்று இருக்கிறது. அதில் இந்தியா 1986 ஆண்டு தவிர்த்து 12 தொடர்களில் பங்கேற்று இருக்கிறது. இதில் இந்திய அணி 7 முறையும் இலங்கை 6 முறையும் பாகிஸ்தான் 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை இந்திய அணி 49 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி இருக்கிறது. இதில் 31 ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது. முதலிடத்தை இலங்கை அணி 34 வெற்றிகளுடன் இருக்கிறது. மூன்றாவது இடத்தில் பாகிஸ்தான் அணி 45 போட்டிகளில் விளையாடி 26 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பாகிஸ்தானும் இந்தியாவும் இதுவரை 13 முறை ஆசிய கோப்பை ஒருநாள் போட்டிகளில் மோதியிருக்கிறார்கள். இதில் இந்திய அணி 7 முறையும் பாகிஸ்தான் அணி 5 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. கடைசியாக 2018 ஆண்டு ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா 2 முறை பாகிஸ்தானை எதிர்கொண்டு இரண்டிலுமே வெற்றி பெற்றுள்ளது. இன்னும் சொல்ல போனால் ஆசிய கோப்பை வரலாற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய கடைசி 5 ஒருநாள் போட்டிகளில் இந்தியா 4 வெற்றி பெற்றுள்ளது. பாகிஸ்தான் ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய கோப்பையில் 2014 ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தானிடம் இந்தியா 50 ஓவர் போட்டிகளில் வீழ்ந்ததே இல்லை. இதனால் இந்த ரெக்கார்டு இந்த முறையும் தொடருமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லீக் சுற்றில் இன்றைய தினம் மோதும் இந்தியா பாகிஸ்தான் அணி சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு தகுதி பெற்றால் செப்டம்பர் 10 தேதி பல பரீட்சை நடக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல் இன்றைக்கு தினம் நடைபெறவுள்ள இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று நம்ம ஜோதிடர்கள் கணித்து கூறியுள்ளனர். அதில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவின் ராசி மேஷம், பாகிஸ்தான் கேப்டன் மாபர் அசாமின் ராசி துலாம். அதில் மேஷ ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 9 கூட்டு எண்கள் ஆகும். அதில் 9, 18, 27, 36, 45 ஆகியவை அடங்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெள்ளையாகும். அதிர்ஷ்ட நாள் என்று பார்த்தால் ஞாயிறு வியாழன் சனியாகும். அதே போல் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்பது பார்த்தால் 4, 5, 6, 8 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் நீலமாகும். அதிர்ஷ்ட நாள் என்று பார்த்தால் வியாழக்கிழமை மட்டுமே. இதில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் மேஷ ராசியின்படி அதிர்ஷ்ட எண் 45 அவரது ஜெர்சியின் நம்பருடன் ஒத்துப்போகிறது. அதே போல் அதிர்ஷ்ட நிறம் நீளம் ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நாள் சனியானது போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்துப்போகிறது. ஆனால் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாமுக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட நாள் என்று எதுவும் ஒத்துப்போகவில்லை. இதனால் ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் இந்தியாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று ஜோதிடர்களால் கணிக்கப்பட்டு உள்ளது.